இன்றைய தலைப்பில் நாம் பேசப்போகிறது மகர ராசி. இந்த மகர ராசி குரு பயிற்சி என்னெல்லாம் நமக்கு பண்ணணும்னு பார்ப்போம். இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு 12 இடத்தில் இருப்பதினால் பாதகஸ்தானம் என்று அனைவரும் நினைத்திருப்பீர்கள். ஆனால் மகர ராசிக்கு 12 இடம் குரு பயிற்சி ஆகியிருந்தால் மிக சுப பலன்களை தரக்கூடியதாக இருக்கின்றன. இந்த குரு பயிற்சி 2019-2020 ஆண்டுக்கான மிக அற்புதமான மகர ராசி நேயர்களுக்கு மிக அனுகூலமான சில விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். பொருள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாகன சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கல்வி, தொழில், புதியதாக ஒரு தொழில் செய்ய வேண்டும், இதில் அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை நீங்கள் தரதாக இருக்கிறது. 12 இடம் என்பது விரயஸ்தானம். விரயம் என்பது சுப விரயமாக செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சா அதுவும் ஒரு விரயம்தான். ஆனால் அதே ஹாஸ்பிட்டல் செலவு போனாலும் அதே விரயம்தான். அதனால் நீங்கள் அந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தா விரயம் பண்ணியே ஆகணும். விரயம் எப்படி பண்ணலான்னு நினச்சிங்க கேட்டால், ஒரு வீடு வாங்கிறது, ஒரு சொத்து வாங்கிறது, இல்லை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதுவும் பார்த்து பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டு சும்மா ஏனோ தானோ நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனை வரும். அந்த ஒரு சொத்து மேலே போகணுன்னு பெட்டினா அதையும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. வண்டி மேலே கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா மகர ராசி என்பது இரும்பு சம்பந்தமான விஷயங்கள், நீங்கள் அனுகூலமான சில விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். இரும்பில் போட்டினா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பொருளாதார மேம்பாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 12 இடம் சொல்கிறதுனால 12 இடத்துக்குரியவர் சனி பகவான். சனி பகவான் தனுசு ராசியில் இருப்பதினால் மிக உகந்தமானது. இதே வந்து சனி பயிற்சி ஆகும்போது தன்னுடைய மகர ராசிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறார், அதாவது அங்கே போயிடுவார். அப்போ அது போகும்போது வண்டி வாகனத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை சந்திப்பீங்க. மெதுவாக போகலாம், மெதுவாக போனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அதே ஸ்பீடாக போனால் கொஞ்சம் லைட்டாக பிரச்சனை வரும். அதையும் நீங்கள் சமாளிச்சுக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், மகர ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவு இருக்கும். ஆனால் அதை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணணும்னு கேட்டால், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும். டெய்லி வாரம் வாரம் வந்து பார்த்தா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வெற்றிலை மாலையை நீங்கள் போட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வெற்றியை தேடித்தரும்னு சொல்லுவாங்க. இந்த வெற்றிலை மாலை ஏன் சார் நாங்கள் போடணும் அப்படின்னு கேட்டால், வெற்றி என்ற வார்த்தை அந்த வெற்றிலையிலே இருக்கிறதுனால அந்த வெற்றிலை நீங்கள் போட்டே ஆகணும். பசங்க வந்து பார்த்தா படிப்பில் மிக கவனமாக வேணும். ஏன்னு கேட்டால், இந்த டைம் உங்களுக்கு 2019-2020 ஆண்டுக்கான கொஞ்சம் சருக்களாக கொஞ்சம் வரும். ஏன்னு கேட்டால், ஏன் எதுக்காக சருக்கள் வருதுன்னு கேட்டால், சனி அங்கே வர்றதுனால கொஞ்சம் சருக்கள் ஆகும். ஏன்னா ஆட்சி வீடியாக தான் இருக்கணும், ஆனால் இருந்தாலும் அங்கே நமக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த சருக்கள் லைட்டாக வரும். ஆனால் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய உங்களுக்கு அனுகூலமான சில விஷயங்கள் நடக்கும். பொருளாதாரத்தில் மேம்படும். தொழில், புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்க சற்று நிதானமாக செய்யணும். ஏன்னா எடுத்தங்கவுத்த நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பைசா உங்களுக்கு கொஞ்சம் லாஸ்டில் தான் ஆகும். உறவினர்கள் மூலமாக விரோதத்தை வரக்கூடிய இடமா இருக்கும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் வார்த்தைகள் ஜாக்கிரதையாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனையெல்லாம் தீரும். படிப்பில் நாட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை. விளையாட்டுத்துறையில் சொல்லவே கூடாது. மகர ராசி நேயர்கள் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு இந்த வருஷம் 2019-2020 ஆண்டு கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அதுலேயும் கொஞ்சம் சிறு சிறு தடங்கள் வரும். இந்த தடங்களை நீங்கள் மீறி போகிற இடம் தான் உங்களுக்கு வெற்றியை தேடி கிடைக்கும். அது இல்லாமல் தெய்வத்தை, உங்கள் குலதெய்வம், குலதெய்வம்னு சொன்னாவே எல்லா வீட்லேயும் இருக்கும் குலதெய்வம், அந்த குலதெய்வம் நீங்கள் மறந்துடுறீங்க. ஏன்னா அவங்க தான் மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட். இந்த குலதெய்வத்தை நீங்கள் வேண்டும்போது அனுகூலமான சில விஷயங்கள் மகராசிக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 2019-2020 ஆண்டுக்கான மிகப்பெரிய யோகங்கள் அப்படின்னு சொல்லும்போது திடீர் யோகம். திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு புதையலோ, ஒரு ஜாக்பாட்டோ, ஒரு லாட்ரியோ, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகிற இந்த நேரமாக தான் இருக்கும். 2010-2020 ஆண்டு உங்களுக்கு நல்ல விஷயங்கள், உங்களுக்கு நல்ல பிரச்சனைகள். எதை எடுத்தாலும் கொஞ்சம் சற்று கவனம் தேவை. வண்டியில் கொஞ்சம் மிகப்பெரிய கவனம் தேவை. எதுக்கு அப்படின்னு கேட்டால், நீங்கள் வர்றவங்க நீங்களால தான் போவீங்க, ஆனால் வர்றவங்க உங்கள் நேரத்தினால கண்டிப்பாக இதெல்லாம் வரும். முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டால், திருநள்ளாறு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுங்க. இந்த திருநள்ளாறு போயிட்டு வந்தால் சில மிகப்பெரிய வேலைகள் உங்களுக்கு நடக்கும். இந்த குரு பயிற்சியினால் மகர ராசி நேயர்களுக்கு மிக யோகங்களும் மிக பொருளாதார வளர்ச்சியும் அனைத்தும் கிடைக்க ஸ்ரீஹரி நாராயண பெருமானின் நான்
அனுதினமும் வேண்டுகின்றேன். மேலும் உங்கள் சந்தேகங்களை எங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் ஸ்கிரீன் தெரிகின்ற நம்பரை நீங்கள் ஃபோன் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று சிறப்போடு இருக்குமாறு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.